நித்திய அநித்திய நிர்ணயம் தெரி விவேகம் என்பது எது உண்மை எது உண்மையில்லை என்பதை பிரித்து புரிந்து கொள்ளுகின்ற அறிவினுடைய பாங்கை பெற்றுத்தான் அடுத்த பாடத்துக்கு போக முடியும் என்பது. அதேபோல அதில் மத்திய இக பர போகங்களில் வரும் நிராசை, அப்படி வாழ்க்கையை நிகழ்த்தி கொண்டு போகிற போது இந்த உலகாயுத விஷயங்களிலே என்ன வந்துடும் இயல்பா? இந்த போய வாழ்க்கையில் போகும்போது எதை கொண்டு போக போகிறோம்? காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு அவரும் பாடியில் போயிருக்கார். செத்த பிணந்தன்னின் மேல் இனி சாகும் பிணம் கிடந்து கத்தும் கணக்கென்ன கான் கச்சியே கம்பனேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பகவான் ரமணரோ மரண பயம் வந்தபோது அதனை தன்னுடைய சோதனையாக்கி படுத்து மரணத்தை அனுபவமாக்கி அதில் நான் யார் என்ற விளக்கத்தையும் தெளிவையும் பெற்றார்கள் ரமண மகரிஷி. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகையினால அப்போ இக பர போகங்களில் வரும் நிராசை, அதில் பாருங்கள், பர போகம் பரம்பொருளை பற்றிய அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் கூட நிராசை வரணுமா? உலகியல் ஆசையை விடுன்னு சொன்னால் வேறு விஷயம், பரம்பொருளை அடைய வேண்டும். அப்போ ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈஸ்வனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலை அப்போ அவனை அடையணுங்கிறதுல கூட எழுச்சி இல்லாத சமநிலை கிடைக்கும் என்பதுக்கு இது ஆதாரம். சத்தியம் உணர்த்தும் ஆறு நியதிகள் என்று சொல்கிறார்கள், ஷட் சம்பந்தின்னு வருது. இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு எங்கேயும் நூல்களில், ரொம்ப பழைய நூல்களில் படித்தா தான் கிடைக்கும். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை சமாதி என்று ஏழாவது நிலைக்கு சமாதிக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை. இதில் சமம் என்பது என்னன்னு கேட்டால், எல்லா பொருள்களும் எல்லாமே அணுக்களினுடைய திரட்சி, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் நாம் காணுகின்ற எல்லாமே, அப்போ எல்லாமே ஒன்று தான். அந்த நோக்கு புரியுதுங்களா? அப்போ அதை அகக்கரண தண்டம் என்று சொல்லுகின்றார்கள். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று பிரித்து சொல்கிறாங்க, அதனால அதில் அடங்கும். அதேபோல் தமம் என்று சொல்லக்கூடியது ஆறு நிலைகள். அந்த ஆறு நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், புறக்கரண தண்டம் என்று சொல்வார்கள். இந்த ஐம்புல அடக்கம் மற்றும் மன அடக்கம் சேர்த்து அதில் வரும். புரியுதுங்களா? இல்லை நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம், ஆகினை துரியத்தில் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். கொஞ்சம் பழைய வார்த்தையில் பார்க்குறோம், சாதன சதுர்த்தயத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். விடல் அப்படின்னு என்ன? இதெல்லாம் புரிஞ்ச பின்னால் அவ்வளோதான்ப்பா வாழ்க்கை, என்னத்தை போய் அவங்ககிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு காலம் பூரா அவங்கள திருத்தியே அவன்னு நம்ம தோஷம் கட்டிக்கிட்டு ஏன் போகணும்? விடு, அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு போகணும், நம்ம வாழ்க்கை. ஏன்னா வேற ஒருவர், யாரும் வேற ஒருவருடைய வாழ்க்கையே எடுத்து வாழ முடியுமா? நாம் பெத்த பிள்ளைகளே கூட ஒன்று நாம் மறக்க முடியாது. எனவே அப்போ அந்த இடத்துல பற்று விடல். அடுத்தது சகித்தல், சகித்தல்னா பொறுமை. அடுத்து சமாதானம், சமாதானம்னா இப்போ இந்த ஞான விஷயங்களையெல்லாம் கேட்ட பின்னால் எனக்கு மனசு அமைதியாகிடுச்சுங்க சார் அப்படின்னு ஒரு இடம் வருமா இல்லையா? எதுக்காக கிளாஸுக்கு ரெகுலராக வர்றீங்க? இதையெல்லாம் கேட்கும் போது மனதுக்கு தெளிவு, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தெளிவு. நான்லாம் என்னுடைய சிவலிங்க ஐயா அவர்களிடத்தில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 4 கிலோமீட்டரு போய் பாடம் படிச்சுட்டு வந்தது. மறுபடியும் டவுட் வரும், மறுபடியும் போவேன், மறுபடியும் டவுட் வரும், மறுபடியும் போவேன். போகும்போது மனசில் பலுவோடு போவேன் சந்தேகங்களோடு, திரும்பி வரும்போது ஏதோ லேசாகி மனசு, அந்த அதுதான் அந்த சமாதானம், தெளிவில் நிற்றல். மனசு தெளிவாக இருக்கிறதுனால ஒரு பலம் கிடைக்குது. ஆ வரட்டே, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்ற இடம். குருவனுடைய வழிகாட்டல் ஸ்ரத்தை. சரி, குரு நிறைய விதவிதமாக பாடம் நடத்திட்டார். இப்போ நானுமே கூட எத்தனையோ டாப்பிக்கில் நடத்திட்டேன், எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வாங்கி அதை நீங்கள் சுவைச்சு பார்க்குறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அப்போ அதை தான் ஸ்ரத்தைங்கிறாங்க. ஒன்றை
நாம் கையில் எடுத்து அனுபவிப்பதற்குரிய ஆர்வம், அக்கறை, தீவிரம், இதைத்தான் ஸ்ரத்தை என்று சொன்னார். தீவிரம் இல்லைன்னா எதையுமே அடைய முடியாது. அதுதான் இங்கே வேறு ஒன்றும். இந்த ஆறு கூட்டம், இதை தான் சத்தியத்தை உணர்த்தும் ஆறு நியதிகள், சப்ப சட் சம்பந்திகள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக முமுட்சுத்துவம், இறைபொருளை அடைவதற்கான தேடுதல் இல்லையா. அதனால் இந்த முக்தியை விரும்பும் இச்சை இதுதான் முடிந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறது அப்படிங்கிறது. அந்த முக்தியை விரும்புகின்ற இச்சை நமக்கு தேவைப்படுகிறது என்று இந்த கவியிலே விளக்குகின்றார்கள் பாருங்கள். அதனால்தான் நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம், மத்திய இகபர போகங்களில் வரும் நிராசை, சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற ஆறு கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை, அது இல்லைன்னா முக்தி போன முக்தி அடையணும் முழுமை அடையணுன்ற இச்சை, வேட்கை, தாகம், பசி, உந்து சக்தி இல்லைன்னா அடைய முடியுமா? கடவுளே வந்து எத்தாப்புல காட்சி கொடுக்குறேன்னு நிற்கிறேன்னு நின்றாரா. இவன் சொன்னான்னா கொஞ்சம் அவரை இருக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது அப்புறம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னான். அப்போ அந்த இடத்துல என்ன இல்லை, அதுதான் முதன்மைன்ற தீவிரம் இல்லை. அதை தான் இந்த கவியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதி என்ற ஆறு கூட்டம், முக்தியை விரும்புமிச்சை, மொழிவர், சாதனம் என் நான்கே என்று இந்த நாலு பாயிண்ட்ஸை பற்றி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட். இப்போ அடுத்ததாக நாம் எங்கே போகிறோம்னா கைவல்ய பாகத்துக்கு போகிறோம். இந்த கைவல்ய பாகத்தில் கடந்த வாரம் எப்படி சமாதி நிலையினுடைய முதல் படிகளை பற்றி பார்த்தோம், அதில் அகண்டாகார விருத்தி வரையிலும் நாம் சந்தித்தோம் சிந்தித்தோம். இதற்கான ஆதாரம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அதை திருமந்திரத்தினுடைய கவிகளும் எடுத்து விளக்குகிறது. நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை தியானமும், சமாதி அயமுறும் அட்டாங்க மாவது மாமே என்று திருமந்திரமும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்போ இது வேற ஒன்றும் இல்லை, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான். இதை ஏற்கனவே பாடம் படிச்சிருக்கோமா இல்லையா, புதுசு இல்லையே. சரி, துரியாதீதம் வந்து சமாத நிலைன்னு முடிச்சிருக்குமா? ரைட்டு. ஆனால் துரியாதீத பயிற்சியுமே எப்போதும் பயிற்சியாக மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற தெளிவற்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த ஆய்வு என்ன சொல்லுது? பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்தினுடைய சமாதி பாதத்தில் சொல்லப்படுகின்ற 51 சூத்திரங்கள், சாதன பாதத்திலே சொல்லக்கூடிய 55 சூத்திரங்கள், விபூதி பாதம், விபூதினா அனுபவம், 56 சூத்திரங்கள், இது இல்லாமல் கைவல்ய பாதம் என்று கிடைச்சாக்கும். கைவல்யம்னா சித்தி ஆகிறதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை விளக்கம் புரிஞ்சு என்னென்னமோ சோம சார் பேசுகிறாரு, பாதி புரியுது பாதி புரியலன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதெல்லாம் பழைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து கொடுக்குறேன். இப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க நீங்கள் எல்லாரும். அந்த வகையில் இப்போ அந்த கைவலம் என்றால் அனுபவம், சித்தியான நிலை. அப்போ அது எப்படி இருக்கும்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ நமக்கெல்லாம் தெரிய துரியாதீதம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு அனுபவமாக சமாதி நிலைக்கு துரியாதீதம்னு முடிச்சிட்டோம். ஆனால் அதை இங்கே என்ன பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், 7 கட்டங்களாக பிரிச்சிருக்கிறத நாம் பார்க்கறதா இப்போ நாம் மேற்கொண்டிருக்கின்ற ஆய்வு. அப்போ முதல் என்ன, அகண்டாகார விருத்தி நூல்களில் சொல்லப்படுது. நேற்றைக்கே போன வாரமே நான் பேசியிருக்கேன், அகண்டார்த்தம் அனுபவித்து என்று நூல்களில் சொல்லப்படுது. அகண்டம் என்றால் விரிந்த நிலை, குறுகி குறுகின்னா எல்லை கட்டிய நிலை.
என்னங்க தெரியும் உங்களுக்குன்னு கேட்டால், எனக்கு என் மனசு தெரியும், என் கஷ்டம் தெரியும், என் வாழ்க்கை தெரியும், என் ஜோறு, என் பிரச்சனை, என் இன்பத் துன்பம் தெரியும்னா எல்லை கட்டிய நிலை. எல்லா மக்களும் நல்லா இருக்கணுமே, அதுக்கு ஏதாவது வழி சொல்லணுமே, பேசணுமே, கேட்கணுமே, சிந்திக்கணுமே, அவங்களெல்லாம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னு வாழ்த்தணுமேன்ற இடத்துக்கு வந்தால் அகண்டார்த்தம், அகண்டாகாரம் என்பது அதுதான். அப்படி அகண்டார்த்தம் அனுபவித்து சரி, ஆகையினால அந்த நிலையில் விரிந்து அனுபவப்பட்ட போது, முற்றிலுமாக விரிகிற போது, ஒன்றுமில்லாமல் போகின்ற, பழாய் போகின்ற நிலை என்று கடந்த வாரம் சிந்திச்சோம். அடுத்து அதிலேயே ரெண்டாவது நிலை சம்பிரஜாத சமாதி என்று சொல்லக்கூடிய, இந்த புத்தகத்திலேயே ரொம்ப டைட்டான பகுதி அதுதான். அதனால தான் இதை நான் ரொம்ப கிராஜுவலாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பதிவோடு சேர்த்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறேன். அல்லது சவிகற்ப சமாதி என்று சொல்லப்படும். இப்போ சவிகற்ப சமாதி என்று சொல்லக்கூடிய சம்பிரஜாத சமாதினா என்ன அப்படின்னு கேட்டால், சவி எடுத்துருங்க, விகற்பம், சவிகற்பம் முந்தைய நிலை. எனவே அந்த சவிகற்ப சமாதி என்ற நிலை, விகற்பம்னா வேறையா நினைக்கிறது, விகற்பம்னா வேறையா நினைக்கிறது. நம்ம கூட சொல்லுவோம், சும்மா ஒன்றும் நீங்கள் விகல்பமாக நினைக்காதீங்க, நம்ம வீடு மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டோமேன்னு யோசிக்கிறீங்க இல்லையா, புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கமேன்னு யோசிக்கிறீங்க. அப்போ என்ன சொல்லுவோம், இல்லைங்க உங்கள் வீடு மாதிரி நினைங்க. அப்போ அந்த விகற்பமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், வேறாக எண்ணாதீர்கள். இறைநிலையை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறது எப்படி, சவிகற்பம், விகற்பமற்ற நிலைக்கு போகிறதுக்கான அடுத்த படி. அதில் படிப்படியாக சொல்கிறாங்க, விதர்க்கம் என்பது அங்கே உண்டு. விதர்க்கம்னா என்ன, யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. இது டெக்னிக்கல் டேர்ம். என்னென்னா ஆராய்ச்சி என்று சொல்லப்படுவது, விதர்க்கம்னா ஆராய்ச்சி. விதர்க்கம் அங்கு உண்டு, ஆராய்ச்சி அங்கு உண்டு. இப்போ நம்மெல்லாம் ஏன் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், ஏன் ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னு சொன்னால், நான் ஏன் பிறந்திருக்கேன், எனக்கு ஏன் இந்த இன்பத் துன்பம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்று விட இருக்கா இல்லையா, அவன் ஏன் என்னை படைத்தான், படைக்கையில் டாடா பிர்லாவாக ஒரு வீட்டில் படைச்சிட்டான், என்ன கொண்டாந்து நடுத்தர வர்க்கத்தில் படைச்சிட்டான், இன்னொருத்தர கீழே படைச்சிட்டான். அப்போ நமக்கு யார் மேலே கோபம் வருது, இந்த படைச்சவன் மேலே கொஞ்சம் கோபம் வர்றது நியாயம்தானே. அப்போ இறைவன், நான், இந்த உலகம் என்ற மூன்றை ஆராய்வது தான் சைவ சித்தாந்தம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பதி, பசு, பாசம், இதை ஆராய்கிறது தான் சைவ சித்தாந்தம். ஒரு பெரிய ஆழமான டீப்பஸ்ட் பாடம். நான் இரண்டு முறை வகுப்பு கேட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கும் அதில் இன்னமும் பார்க்கணுன்ற ஆர்வம் உண்டு. அப்படி படிக்க வேண்டிய அவ்வளவு சொல்லியிருக்காங்க, 96 தத்துவங்களையும் பிரித்து பிரித்து பேசியிருக்காங்க. சிவ தத்துவம், வித்யா தத்துவம், உடல் தத்துவம், உயிர் தத்துவம் எல்லாத்தையும் பிரித்து போட்டு அக்வேராணி வேற பேசுகிறத சைவ சித்தாந்தம். இதே போல தான் இங்கே சமாதி நிலையில் பதஞ்சலி முனிவர் இந்த சவிகற்ப சமாதியில் முதல்ல விதர்க்கம் உண்டு, ஆராய்ச்சி உண்டு. நம்ம எவ்வளவு தவம் செய்து ஒடுங்கி தியான மெடிடேஷன் பண்ணால் கூட தியானம் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கும், உண்டா இல்லையா, உண்மையை ஒத்துக்கோங்க. தியானம் பண்ணிட்டு உலக விஷயங்களில் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ தான் நிம்மதியாக தவம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது மைண்ட் பீஸ்ஃபுல்லாக வந்தேன். இந்த அம்மா வந்தாங்க, ரேஷன் கடைக்கு போக சொல்லி நேர்த்தியே சொன்னேன், இன்னைக்கு இன்னுமா போகலைன்னு கேட்டாங்க. எப்படி இருக்குது, அதிர்வாயிடுது இல்லை, வேறு ஒரு பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த மோதுதல் வருகிற போது தான் இது ஏன் இந்த துன்பம், இதுக்கு விடை என்ன. புத்தருக்கு
மரணம் பிணி மூப்பு சாவு என்ற மூன்றையும் பார்த்தபோது தான் ஆராய்ச்சி வந்தது. அவர் பேசாமல் இல்லைன்னு ராஜகுமாரனாகவே இருந்திருக்கலாமா இல்லையா? ஆராய்ச்சி வந்தேன், அதனால தான் இந்த இடத்துல ஆராய்ச்சி உண்டு. பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தது துரியாதீதத்திலே இதெல்லாம் வருது. ஏன்னா என்னை பொறுத்த வரையிலே துரியாதீதம் என்பது பயிற்சி மட்டும் அல்ல, நான் நிறைய பேசியிருக்கேன், விளக்கமும் கூட தான். அந்த விளக்கம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது காரணி விசாரம். அது ஆராய்ச்சின்னு சொன்னோம், இது விசாரம்ங்கிறோம். விசாரம்னா உள்ள ஆராய்ச்சி. ஒரு கவியில் வருது, தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து வருதுல்ல, அதுதான் தத்துவம். அனைத்தும் தனித்தனி கடந்து போய் தத்துவாதீத நிலை மேல் வள்ளலார் பாடுறாரு. ஏன்னா தத்துவங்களை புரிஞ்சு கடந்து போகிறது தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். த ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு சிலருக்கு முழுசாக புரியாமலாம் இருக்கலாம், அதை நம்ம பின்னாடி விளக்கம் பார்த்துக்கலாம். அப்படி அப்போ இது உள்ளாராய்ச்சி என்று பேர். அதாவது குருவினிடத்தில் பாடம் கேட்டதை உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணி பார்த்து, எண்ணம்னா என்ன, மன ஓட்டம்னா என்ன, இங்கே உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஆன்மானா என்ன, இப்படி பிரித்து பார்க்குற ஆராய்ச்சி உள்ளாராய்ச்சி. அதையும் எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. கைவல்ய நவநீதம் என்று ஒரு ஞான நூல் இருக்கிறது. கைவல்ய பாதம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அதுவும் எதுவும் ஒத்து போகுது. கைவல்ய பாதம் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பதஞ்சலி முனிவருடைய கைவல்ய நவநீதம் என்று தாண்டவராய சுவாமிகள் எழுதிய நூல் அது. அந்த நூலில் கைவல்யம் என்று சொன்னால் என்ன, பெருநிலையை அமைதல் என்று பொருள். அந்த கைவல்யம் ஆகிறது, அந்த உயர்நிலை நமக்கு அனுபவமாகிறது, அதுதான் கைவல்ய நவநீதம். அதில் விளக்கும்போது ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன், என்ன புரியாமலே பேசுகிறீங்களேன்னு சங்கடம் விட்டக்கூடாது. சார் புதுசாக வேறு வந்திருக்கீங்க, ஆகையினால கொஞ்சம் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டு, பின்னாடி நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, குறிச்சு கூட வச்சுக்கோங்க, பேப்பர் பேனாக கூட வாங்கிட்டு. ரைட். இப்போ நண்பர்களே, அந்த புத்தகத்தில் குருகிட்ட போய் 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 பாடம் கேட்குறான். நான் எப்படி என்னுடைய குருநாதர்கிட்ட ஓடி ஓடி பாடம் கேட்டேன்னு சொன்ன மாதிரி கேட்குறேன். கேட்டு ஒரு நாளைக்கு ஒன் ஃபைன் மார்னிங் ரொம்ப ஆனந்தமான அறிவினுடைய தெளிவு விளக்கம் வந்துடுச்சுன்னு ஒரு நிலை வருது. இந்த போது இப்படி ஒரு உயர்ந்த நிலையை எனக்கு சொல்லி கொடுத்தீங்களே குருவே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னு கேட்குறேன். அதை கேட்கும்போது நாயேன் நான் செய்யும் கைமாறு என்னவோ என்று கேட்கிறார். எப்படி கேட்குறான், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான். ஒரு சிறியனாகிய நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யும், அதான் நீ ஒன்று எனக்கு பெரிய குருதட்சிணை கொடுத்தோ இல்லை ஏகப்பட்டது கொடுத்தோ என்ன நீங்கள் கன்சாலிடேட் பண்ண வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுத்த ஞானத்தில் நிற்கும்போது உனக்கு என்ன வரும்னா, அஞ்ஞான சந்தேக விபரீதம் இம்மூன்றும் உன்னை அவ்வப்போது தொடரும். இது எல்லாருக்கும் உண்டு, மறந்துடக்கூடாது. அஞ்ஞானம் என்றால் என்ன, எவ்வளவு ஞான பாடம் கேட்டாலும் ஒரு நேரத்தில் முடிப்போம், பனி மூடி அடித்து ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம், அது மாதிரி அஞ்ஞானம். அது போகணும்னா ஞானத்துக்கு வரணும், ஞானம் வேணும்னா குருவினிடத்தில் போகணும். ஞானத்துக்கு காரகன் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெரியும் இல்லையா, அது ஞானகாரகன் என்று சொல்வார். அப்படி அந்த அஞ்ஞானம் ஞானத்துக்கு வரணும். சந்தேகம், பாடம் கேட்டிருந்தா கூட அப்பப்போ சந்தேகம் வருமா இல்லையா, வரும். அப்போ அது எங்கே நம்மளை எங்கே கூட்டுக்கிட்டு போகணும்னு விபரீதத்தை கூப்பிட்டு போகும். ஏன்னா அறகுறையாக படித்தாதான் பெரிய வம்பே. பெரிய சப்ஜெக்ட் பேசிகிட்ருக்கோம், இது முழுவதுமாக புரியாத வரையில் என்னென்ன குழப்பமாக தான் இருக்கும். அந்த குழப்பத்தோடு பாதி படித்ததை கையில் எடுத்துக்கிட்டு போனால் என்ன ஆகும்னு விபரீதம் வரும், தெளிவு நிலைக்கு வந்துடணும், குடம் வழி நிறைஞ்சிடணும். அஞ்ஞான சந்தேகம், மூணாவது விபரீதம், இப்படி தான் வரும் வம்பு. இது மூணு ஒன்று அவ்வப்போது தொடரும் தொடரக்கால் நீ என்ன பண்ணும், கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அந்த மூணுக்கு இந்த மூணு மருந்து கொடுத்துட்டாங்க. கேளு, கேட்குறதுல
உங்கள் பங்கு என்ன, என் பங்கு என்ன? நான் வாயை திறந்து பேசுகிறேன், அப்ளை பண்ணுறேன், நீங்கள் காதை திறந்து கேட்டுக்கிறீங்க, உள்ளே வாங்கிக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிறேன், நான் மட்டும் இங்கே இருக்கேன், நீங்கள்லாம் இல்லை, ஆன்லைன்லேயும் யாரும் இல்லை, எப்படி இருக்கும்? பயனே இல்லை. சரி, அப்போ ரெண்டுமே கொடுக்குற கையும் வாங்கிக்கிற கையும் ஒன்றா இருக்கணும். ஏன் ஆன்லைனில் பாடத்துக்கு வந்துட்டு அதை காதலையும் மாட்டிக்கிட்டு அங்கே ஏதோ வேறு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா? தெரியாது. நீங்கள் பாடம் கேட்குறீங்கன்னு தான் நினச்சி நான் நம்பிக்கையாக முழுசாக படிப்படியாக கிராஜுவலாக புரிகிற மாதிரி எளிமையாக விளக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஆகையினால இதை அஞ்ஞான சந்தேக விபரீதம் இம்மூன்றையும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். கேட்ட பின்னால் என்ன பண்ணும்? சிந்திக்கணும். நான் சொன்னேன்னு எதையும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன்னு எதையும் எடுத்துக்காதீங்க, கேட்டதை உங்களுக்குள்ள ஆய்வு பண்ணுங்கள். வீட்டுக்கு போய் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் போய் அதை மறுபடியும் கேளுங்க. இந்த இடத்துல ஏதோ அவர் சொன்னது புரியலையே, மறுபடியும் கேளுங்க. சரி, சிந்தித்தல். அப்போ மூணாவது நிலை தெளிதல். புரியுதா? ரைட். இப்போ இதைத்தான் உள்ளாராய்ச்சியில் நம்ம காணப்பட வேண்டிய ஒன்று, புரிதல். சரியா? ரைட். அடுத்தது, ஆராய்ந்து அறிந்து நிறைகின்ற தெளிவினால் வரும் ஆனந்தம். போயாச்சு, குருக்கிட்ட பாடம் கேட்டாச்சு, உன்னுடைய சிக்கலுக்கு அவர் பதில் சொல்லிட்டார், கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். ஆ, எவ்வளோ பெரிய சிக்கல்னு நான் மண்டே குழப்பிக்கிட்டு போனேன், அவர் எளிமையாக பதில் சொல்லிட்டாருங்க. எனக்கு அப்படி பிரமிப்பு வந்திருக்கு என்னுடைய குருவை பார்த்து. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம். அதுதான் அடுத்தது, மூணாவது. அடுத்ததாக நாலாவது, ஆன்மீகை. இந்த ஆன்மீகைனா என்னன்னு கேட்டால், தன்னுணர்வு நிலைப்படல். ஆன்மீகைனா ஆன்மா இங்கே தானே இருக்குது, தன்னை அறிந்து தான் தானாகி நிற்றல். இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஞாபகம் வருதா? துரியத்துக்கு இலக்கணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதுதான் ஆன்மீகை என்று பேர். கிட்டத்தட்ட இதையெல்லாம் சொல்லும்போது, அதாவது சமாதிபாதத்தில் சகஜநிலைக்கு கொண்டு போகிற கைவல்ய பாதத்தினுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டே வரும்போது, அகண்டாகார விருத்தி, சப்ரஜாத சமாதி இல்லை நாலாவது நிலை வரும்போது, இதுவும் ஒரு சாதனையே அப்படிங்கிறார். இதுதான் என்னுடைய மைய கருத்து. துரியாதீதம்னு போயிட்டுருக்கோம் சமாதி நிலைன்னு, சமாதியில் போது தானாக உட்காந்துருமா அப்படின்னு கேட்டால் உட்காராது. அங்கே ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளே இப்படி விட வேண்டியதெல்லாம் விட்டுக்கிட்டே வரும்போது தான் அங்கே போய் நிற்கும். புரியுதுங்களா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, இதுவும் ஒரு சாதனையே. சாதனைனா பயிற்சி. துரியாதனால தான் நான் சொல்ல வர்றதுன்னா, துரியாதீதமும் ஒரு பயிற்சியே. குரு கொடுக்குறாரு, ஆகினை கொடுத்துட்டாரு, துரியம் கொடுத்துட்டாரு, துரியாதம் எடுத்துட்டு, துரியாதம் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே என்னங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. நல்லா கவனிக்கணும். துரியாதீதம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்னன்னு கேட்டால், துரியாதீதம் இஸ் நத்திங் பட் இறைநிலை இணைப்பு. உனக்கு இறைவனையும் உணர்ந்து கொடுத்தாச்சுன்னு சொல்கிற இடத்த பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீ அந்த இடத்துல உணர்ந்திருந்தால், அடைந்திருந்தால், பெற்றிருந்தால், நின்றிருந்தால் உனக்கு என்ன தெரியும்? இதுவும் பயிற்சி தான். அப்போ எனக்கு சித்தியாச்சுன்ற இடம் வரும். அதுதான் கைவிலை பாவம். சரி, அடுத்து எங்கும் பதிவுகள் உள்ளது. இந்த இடத்துல என்ன இருக்குது? சம்பிரஜாத சமாதியில் என்ன இருக்குது? பதிவுகள் இருக்குது. பதிவுகள் இருக்கும் தானே, பிறந்ததிலிருந்து செயல் செய்த பதிவெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கோமா இல்லையா? இப்போ வாஜ்பாய் பிறந்த நாள் வந்து அந்த விளக்கத்தை பார்த்தீங்க, போஸ்டரை பார்த்தீங்க. வாஜ்பாய்க்கு பர்த்டேன்றது உங்க பார்த்த உடனே, வாஜ்பாயின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பிரதமராக இருந்தார், இதெல்லாம் இங்கே இருக்கா இல்லையா? ரீகால் ஆகி வருதா இல்லையா? அதான் பதிவு இருக்குன்னு. சரி, அப்போ இது ஆகாமிய பதிவு. சஞ்சித பதிவுனா என்ன? அட, நீ அவர் பையனா? நீ அப்படியே ஒப்பனை பார்த்த மாதிரியே இருக்கிய. ஆ, அம்மாவனுடைய குணமே இருக்கு.
இந்த தாத்தா பாட்டினுடைய குணங்களே இருக்கு, இதெல்லாம் என்ன வழி வழியாக வந்தது சஞ்சீதம் பதிவு. எனவே இந்த பதிவுகள் எல்லாமும் மாற வேண்டியிருக்கு. சஞ்சீதம்னா வித்து நம்ம குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ சயின்ஸில் வருது இல்லை, அதில் பதிவு இருக்கா இல்லையா? இருக்குது. நோய் பதிவு இருக்குது, குணப்பதிவு இருக்குது, நிறம் இருக்குது, உருவம் இருக்குது. முடி அவருக்கு சுருட்ட சுருட்டையாக இருந்தால் இவருக்கு சுருட்ட சுருட்டையாக இருக்கும் போது எல்லா பதிவுகளும் இருக்குது இல்லையா? ரைட். ஆகையினாலே இந்த பதிவுகள் இங்கேயும் இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது அதை விட தாண்டி போகிறது வருது பின்னாடி பார்க்க போகிறோம். ஆணவ மரம் காரணமாக ஏன் பதிவெல்லாம் வந்தது? நான் எனது எனும் செருக்கருப்பான் ஆன்மீக பாடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் எல்லாரும். இங்கே ஆன்லைனில் இங்கே ஒரு 12 பேர் வந்திருக்கீங்க, இங்கே நீங்களும் வந்திருக்கீங்க, எல்லாம் ரைட்டு. ஓகே. ஆன்மீக பாடம் கேட்க வரும்போது என்ன பண்ணோம்? உள்ளே வரும்போது என்ன பண்ணீங்க? செருப்பை அங்கேயே கேட்டு விட்டு தானே வந்தீங்க. இவ்வளோதான் சார். அதே போல தான் ஆன்மீக பாடத்துக்குள்ளே வரும்போது நான் அப்படிங்கிற அந்த முனைப்பை விட்டுட்டாதான் பாடத்துக்குள்ளே போனால் சரியாக இருக்கும். நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ அறிவாளி, நான் பெரிய சயின்டிஸ்ட்டு, நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன், இல்லை நான் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், இல்லை பணக்காரனாக இருக்கேன், என் பலம் என்ன தெரியுமா? இதெல்லாமே அங்கே என்ன, நானே இல்லாமல் போகிற இடத்துல என் பலம் தெரியுமா, என் பதவி தெரியுமான்றது என்ன இருக்குது? அவ்வளோதான். எனவே இப்போ முனைப்புனால தான் என்ன வருது, அறுகுணங்கள் வருது. முனைப்பு வந்த உடனே அது கூட வேதாதிரி மகிழ்ச்சி சொன்னாங்க, இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தான் தனது என்று ரெண்டு பேர் அப்பா அம்மா, தான் தனது என்று ரெண்டு பேர் அப்பா அம்மா. இந்த தான் தனது என்ற அப்பா அம்மா தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தைங்க தான் ஆறு குணங்கள். பேராசை, ஈசியனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோழ் மனப்பான்மை, வஞ்சம், காம குரோத லோப மோக மத மாச்சரியம். ஓகேயா? அப்போ அறுகுணம் சேரப்போனா அவன் படிச்சுட்டு தான் வரோம், அப்புறம் தான் இங்கே வரோம். ஆகையினால இப்போ அறுகுணங்கள் உள்ளதால் சாட்சி பாவமும் உண்டு. இது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம், சாட்சி பாவம்ன்றது. இது எங்கே காண கிடைக்குதுன்னா, பகவான் ரமணருடைய ஃபிலாசபி எடுத்து போச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்ன தெரியும், சாட்சி பாவமாக இருங்கிற. சாட்சி அப்படின்னா என்ன? வழக்காடு பண்ணுறதுக்கு போகிறோம், வழக்கு தொடுக்கிறவர் ஒருத்தர், யார் மேலே கேஸ் போட்டாரோ அங்கே மறுக்கிறவர் ஒருத்தர். இந்த ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கு, பயங்கரமான எதிர்மறையில் இருக்கு. ஆனால் இது என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பான்னு ஒருத்தரை கூப்பிடும்போது அவன் என்னென்னா, நான் பார்த்ததை மட்டும் சொல்கிறேங்க, நானாக எதையும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணி சொல்லலை. இதுதான் இதை சொல்லும்போது அவன் என்னவா இருக்கான், நான் சாட்சி மாத்திரமாக இருக்கேன். அப்படின்னா என்னென்னா, நான் இருக்கிறேன் என்ற ப்ரெசன்ட் மொமெண்ட்ஸில் இருந்து விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், நான் செய்கிறேன் என்று புரிஞ்சு அந்த உணர்வோடு. ரொம்ப பேர் புரிஞ்சு தான் செய்கிறதே செய்கிறது இல்லை. சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவன் நினப்பு பூரா டிவியில் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவன் பேச்சு பூரா செல்ஃபோனில் இருக்கும், இல்லை கேமில் இருக்கும். உண்டா இல்லைங்களா? நடக்கும்போது நடக்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூங்கணும், படுத்தா தூக்கம் வரணும். ஒர்க் ஒயில் யூ ஒர்க், ப்ளே ஒயில் யூ ப்ளே, தட் ஈஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கேனு சொன்னது தான் உண்மையான பீ இன் ப்ரெசன்ட். வேற ஒன்றும் புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் இருக்கிறதுனால சாட்சி பாவமும் உண்டு. சாட்சினா நான் பார்த்துட்ருக்கேன், நான் இருக்கேன்னு புரியும், தன் இருப்பு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நான் இருக்கேங்கிறதுல அதை நான் அதிகமாக அதிகமாக, எனக்கு இந்த பக்கம் உள்ளவங்களை பிடிக்கும்னா எனக்கு இவங்களை பற்றி கோபமாக பிடிக்காதுன்னு வந்துடும். அப்போ இதில் ஓடும்போது நம்ம ட்ராக்கே வேறையாக போய்டும், ஆன்மீகத்துக்கு லாயக். சரி. அப்புறம் சாட்சி பாவமும் இருக்கிறதுனால, நான்றது இருக்கிறதுனால, நான் உணர்கிறேன் என்று நினைக்கிற நான் இருக்கேன்னு சொல்லும்போது
நான் இருக்கேங்கிற அனுபவம் வேறு, நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறது வேறு. நான் என்று சொல்லணுமா, துவைதமாயிடுது, ரெண்டாயிடுது. நான் இருக்கேன்னு இல்லாமல் சாட்சி பாவம் போயிடுச்சுன்னா இறைபொருள் தான் இங்கே இருக்குதுன்னு இருப்பான், அந்த இடத்துக்கு கூட்டு போகிறது தான் இந்த பாடம். புரியுதா? ரைட். ஒரு வழியாக சொல்ல வந்தது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், புரிகிற மாதிரி. ரைட். ஆனால் ஆன்மா தன்னிருப்பாக கண்டதனால் தேகாத்ம புத்தி இல்லை. இப்போ சாட்சி பாவம் இருக்குது இந்த இடத்துலன்னு கண்டுட்டோம். எதில்? சவிகற்ப சமாதியில் என்ன இருக்குது? சாட்சி பாவம் இருக்குதுன்னு கண்டுட்டோம். ஆனால் தேகாத்ம புத்தி இல்லை. தேகாத்ம புத்தின்னா என்னன்னு விளக்கணும். தேகம், இந்த உடம்பு இதுதான் நானுன்னு நினச்சிட்டு இதுக்கு ஒரு அசௌகரியமும் வராமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். சிலர் உடம்பு கடந்து போட்டியில் கலந்துக்குவாங்க, வின் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் தான் அடிபட்டது வலி தெரியும். இப்போ அங்கே தேகாத்ம புத்தி இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? வேலை நடுவில் செஞ்சு முடிச்சுட்டாங்க, அப்புறம் தாங்க சூடு கையில் கொப்பளிச்சு போச்சுன்னு பார்த்தேம்போ. அப்போ அந்த வேலை மேலே இருக்கும்போது தேகாத்ம புத்தி இல்லை. புரியுதா உங்களுக்கு? தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், ஏதோ முள் கிழிச்சு விட்ருக்கோம், எனக்கே தெரியாது, என்னங்க மேலெலாம் புராண்டி இருக்கும்பாங்க. ரைட்டு, ஏதோ முள்ளுகளும் பட்டிருக்கோம், அந்த செடியில் போய் வேலை பார்த்தேன்ல. அது மாதிரி இங்கே நான் என்ற அந்த தேகம் பெரிதனை எண்ணுகின்ற பாவம் எவ்வளவு கூட குறைஞ்சிட்டே வரணும். அதுக்கு லிமிட்டேஷன் உண்டு. என்னது உணவு வேணுமோ கொடுக்கணும், ரொம்ப வக்கணம் பார்த்து கொடுக்கக்கூடாது. என்ன ஓய்வு வேணுமோ கொடுக்கணும். முழுசாக நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குன்னு விடக்கூடாது. அப்போ அதெல்லாம் என்ன பெரியவங்க சொல்கிறாங்க, உணவு உழைப்பு ரக்கம் உடலுறவு எண்ணம் இந்த ஐந்துலேயும் அளவோடு இருக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இதை கடைபிடிக்கலன்னா என்ன ஆகும்? அப்புறம் டிங்கு டங்காயி வம்பாயிடும். அதனால் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, தேகாத்ம புத்தி கொள்ளக்கூடாது. இங்கே தேகாத்ம புத்தி மட்டும் இல்லாமல் போயிடுது. உடல் நான் என்னல் என்று எண்ணுதல் இல்லை. ஏன்னா இவனுக்கு புரிஞ்சு போகுது, தன்னிருப்புக்கு புரிஞ்சு போகுது, தன்னிருப்பாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டான். துரியத்திலேயே என்ன பண்ணிட்டான், தான் தானாகி நிற்றல். ஓகே, மறந்துடக்கூடாது, சரியா? மறந்துட்டேன்னு சொன்னால் அப்புறம் தலையில் கொட்டு தான் விழுகும். சரி. இயற்கை உணர்வினன் ஆவார்கள். அவங்களுக்கு கூட எலிஜிபிலிட்டியெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க பாரு. இயற்கை உணர்வினன், போன வாரம் நான் விளக்கியிருக்கேன். இயற்கை உணர்வினன்னா மிருகங்கள்லாம் எப்படி இயற்கையோடு ஒன்றி வாழுது? ஏசி போட்டுக்குதா, வெந்நீர் கேட்குதா குளிக்கிறதுக்கு, காலையில் அலாரம் அடித்து தான் எழுந்திருக்குதா? நாம் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு நைட் லைட்டை போட்டுக்கிட்டு 11:30 வரைக்கும் கொட்டம் அடிக்கிறோம்ல, இது இயற்கை வாழ்க்கையிலேருந்து மாறுபட்டது. எளியார் டு பெட் அண்ட் எளியார் டு அவேக்னா. அப்போ உணவு முறை இயற்கையில் இருக்கணும், எல்லாமே இயற்கையாக இருக்கணும், வாழ்க்கை முறை இயற்கையாக இருக்கணும். அதில் எவ்வளோக்குள்ள இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம், கொசு கடிக்குதுன்னு லிக்விட் போட்டுக்கிறோம், எல்லாமே ரசாயன மாற்றங்களுக்குள்ளே வந்துடுச்சு. உலை பொருட்கள்லேருந்து எல்லாமே அதை நான் வந்து போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயற்கை நல வாழ்வுன்னு பேசினேன். அது அதனால் இயற்கை உணர்வினன் என்று சொல்லப்படுது. தன்னிருப்பாகிய வித்தும் உண்டு. அங்கே என்ன உண்டு எடுத்துக்கிட்டோம், வித்து உண்டு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்குவோம், ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். இன்றைக்கி வித்து உண்டுனா இருப்பு உண்டுன்னு அர்த்தம். நான் இருக்கேங்கிற ஒரு இடம் இங்கே உண்டு. சரி, அது அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னாடி அதுலேயே அடுத்த கட்டமெல்லாம் போகும்போது அகண்டாகர விருத்தி சகஜ சமாதி அதுக்கெல்லாம் போகும்போது அந்த வித்தாகிய இருப்பும் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்கு இதுதான் எங்கள் ஆதாரம். இங்கே வித்து இருக்குது, வித்துனா நான் இருக்கிறேன் என்று உணரும், அதுதான் வித்துன்னு பேர், இந்த சொல் டெக்னிக்கல் டேர்மில். சரி. எனவே விதை நான் என்னல், நான் என்னல் வித்து உண்டு. இந்த நிலையில் சித்துக்கள் கைவிரப்பெறும். பாருங்கள், இந்த நிலையில் என்ன சொல்கிறாங்க, சித்துக்கள் கைவிரப்பெறும். இதை யோகாவை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
சித்து ஆற்றல்கள். அனிமா மகிமா லகிமா கரிமா ஏசுத்துவ சித்து பிராகாமியம் அஷ்டமான் சித்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற மகத்தான ஆற்றல்கள் இயல்பாக நமக்குள்ள சித்தியாகும். ஆனால் நாம் அதை தேடிட்டு போனால் நம்ம ரூட் மாதிரி போயிடுவோம். ஆன்மீகத்தில் போனால் ஒன்லி இறைபொருளை பற்றிய தேடுதல் மட்டுமே இருக்கணும். அவர் ஒரு புது ஸ்டூடெண்ட்டு, இங்கே வந்தால் இங்கே வந்தால் யோகா பண்ணால் என்ன கிடைக்கும், யோகா பண்ணால் உங்களுக்கு 9 மையத்தில் என்னென்னா என்னென்ன நிலையில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நான் பாடம் நடத்துகிறேன் வச்சுக்கோங்க. உடனே அவர் கேட்குறாரு, அப்போ எனக்கு எல்லா ஆதாரங்களையும் நின்று தியானம் பண்ணுறது சொல்லி கொடுங்க, அதில் என்ன கிடைக்கும்னு நான் பார்க்குறேன்னு கேட்குறாரு. இந்த இதில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகாது. ராமேஸ்வரம் சொல்கிறார், இறைநிலை என்று ஒரு பெரும்பதத்தை பொக்கிஷத்தை தேடி செல்லுகிற போது அங்கங்கே பொண்ணும் வெள்ளியும் தங்கமும் முத்தும் பவளமும் சிந்தி கிடக்கும், அதை பொறுக்கி நிற்காதையா அங்கே போயிடுங்கிறார். இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதனால் சித்துக்கள் வரும், புரியுதா? எனவே அந்த அட்டமா சித்திகள்லேயே கடைசி என்ன சொல்லுதுன்னா, எண்ணியவெல்லாம் கை கூடும்னே அதுவே சொல்லுது. இப்போ அதுதான் பெரிய சித்தி, நினச்சது நடக்கும். அப்புறம் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இப்போ அதையும் நாம் தேடி நிற்கக்கூடாது என்பது தான் மறைபொருள், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? சரி, ஆகையினால் இதை கடந்த இரட்டைகள் உண்டு என்றும் காணப்படுகிறது. இந்த நிலையில் இரட்டைகள் உண்டு. இரட்டைகள் என்று சொல்லக்கூடியது பாவ புண்ணியம் சுகதுக்கம் நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை, இந்த இரட்டைகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்போ அந்த சவிகற்ப சமாதிக்கு அடுத்ததாக சவித்திரக சமாதி என்று விளக்குகிறார். யார்? பதஞ்சலி முனிவர். அந்த சவித்திரக சமாதியில் பெயர் உருவம் அறிவு இந்த மூன்று இருக்கிறதுனால சொல் பொருள் உணர்வாக காணப்படுகிறோம். சொல் பொருள் உணர்வாக காணப்படுகிறோம், சரியா? அப்போ பெயரும் இருக்குது, உருவமும் இருக்குது, அறிவும் இருக்குது, அதனால் அங்கே சொல்லும் இருக்குது, பொருளும் இருக்குது, உணர்வும் இருக்குது. இந்த மூணுமே சவித்திரக சமாதியில் உண்டு. அங்கே காண்பான் காணப்படு பொருள் காட்சி மூன்றும் உண்டு. நம்ம இருக்கீங்கள, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறீங்க, உணர்வு இருக்கா? பார்த்துட்டு போன பின்னால், நான் போனேன், அவரை பார்த்தேன், அவரை அன்னைக்கு தான் முத முதலாக சந்தித்து அவர் இப்படி இருந்தார். அப்போ கண்டவன் ஒருவன் காணப்பட்ட பொருள் ஒன்று, அது இங்கே உணர்வாக நின்றது ஒன்று, இதுதான் காண்பான் காணப்படும் பொருள் காட்சி என்று சொல்லக்கூடிய. அப்போ இந்த மூன்றையும் அங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். காண்பான் காணப்படும் பொருள் காட்சி மூன்றும் இங்கே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். மனம் ஒடுங்கும் விரியும் இந்த நிலையில், எதில்? சவித்திரக சமாதியில். இது வந்து துரியாதீதத்தில் 3வது நிலையை விளக்கிட்டு இருக்கேன். சவித்திரக சமாதியில் மனம் ஒடுங்கும் விரியும். ஆமாம், துரியாதத்தில் போய் நிற்கிது, அப்புறம் பயபடி வந்துடுது, நிற்கிறோம் வர்றோம், போயிட்டு போயிட்டு வர்றோம். இதுதான் மனம் ஒடுங்கும் விரியும், அதுதான் இயல்பு. சரி, அதுலேயே என்ன ஆகுது? இதுக்கு பேர் கேவல நிர்விகற்பம் என்று பேர். நிர்விகற்பத்துக்கு போகாமல் இது கேவலம், அதுக்கு முன் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ப்ரீ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும். எனவே இங்கும் விருப்பு வெறுப்பு உள்ளது, விரிவு சுருக்கம் நடைபெறுகிறது. புல்லன் வழியாக வெளியே போகிறோம், ஒரு நல்ல வாசனை உள்ள பூவை பார்க்குறோம், அதை விரும்புகிறோம். அந்த வாசனை, அந்த காட்சி, அந்த வண்ணம் எல்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஊட்டிக்கு போய் மலர் காட்சியில் இப்படி ஒரு பூவே நான் பார்த்தது இல்லையே, ரொம்ப பிரமாதம். ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம், கிடைச்சா நம்ம வீட்டில் ஒரு செடி வைப்போம். இதெல்லாம் என்னாச்சு? பார்த்தது, உள்ளே வாங்கிச்சு, பதிவு போட்டுச்சு, இதுதான் விரிவு சுருக்கம், புரியுதா? அப்படி அப்போ அதனால் வரக்கூடிய அனுபவங்கள் மறைகிறது, வேறுபாடுகளும் மாறுகிறது, விகாரங்களும் மறைகிறது என்று இந்த நிலையில் சொல்கிறேன். அடுத்தது,
நான்காவது நிலையாகிய சமாதிபாதத்தில் கைவல்ய அனுபவங்களை பற்றி பேசுகின்ற இடத்துல நான்காவது நிலை நிர்விகற்ப சமாதி என்று. இது எங்கே இருக்குது தெரியுமா? நிர்விகற்பம்னா என்ன முதல்ல அதை பார்க்கணும். விகற்பம்னா வேறுபாடாக